ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சமச்சிய சிலபஸில் மேக்ஸில் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.6 ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் எக்ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் 8 டிவைட் பை எக்ஸ் பவர் 8 பிளஸ் 8 டு கெட் 3 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம இந்த டேர்மில் இருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த டேர்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஸோ நல்ல கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ஃப்ரம் பக்கத்தில் இருக்க டேர்ம் தான் நம்ம மொதல் போட்டுக்கணும் சரியா. ஸோ இந்த மொதல் இந்த டேர்ம் போட்டுவிட்டு மைனஸ் போட்டுக்கோங்க. விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம், எந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து சப்ராக்ட் பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்னதுப்பா, இந்த டேர்ம்ல இருந்து என்ன ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சப்ராக்ட் பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா இல்லையா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்க வர ரேஷனல் எக்ஸ்பிரஷன் தான் கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ இப்போ தெரியாத ரேஷனல் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து கியூ ஆஃப் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த க்யூ ஆஃப் எக்ஸ் தான் சரியாப்பா. ஸோ தெரியாத டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, தெரிஞ்ச டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. ஸோ இந்த மைனஸ் க்யூ ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா பிளஸ் க்யூ ஆஃப் எக்ஸ் ஆயிரும் சரியாப்பா. ஸோ இங்கே இருக்க டேர்ம் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் 8 டிவைட் பை எக்ஸ் பவர் 8 பிளஸ் 8. ஸோ இந்த பிளஸ் 3 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 இந்த பக்கம் கொண்டு வாங்க. ஸோ இங்கே பிளஸ் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிரும் சரியா. மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 வரும் சரியாப்பா. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம், இந்த ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனையும் சப்ராக்ட் பண்ணுவோம் சரியாப்பா. இந்த ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனையும் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டினாமினேட்டர் பாருங்கப்பா. டினாமினேட்டர் வந்து சேம் வேல்யூ இருக்கா டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது சரியா. ஸோ இதை நீங்கள் ஒன்றும் ஃபேக்டரைஸ் பண்ண வேணா, அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்தால் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம்னா ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸோ காமனாக இருக்க டேர்ம்ஸ் எடுத்து எழுதிக்கணும், அது போக விட்டு போன டேர்ம்ஸ் எழுதணும் சரி. இங்கே எதுவுமே காமனாக இல்லை. ஸோ அப்போ நீங்கள் என்ன எழுதுங்க அப்படின்னா, இந்த டேர்ம் எழுதிக்கோங்க, இந்த டேர்ம் எழுதிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் பவர் 8 பிளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 வரும் சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த டேர்மோட இந்த டேர்ம் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த டினாமினேட்டரும் கம்பேர் பண்ணி பாருங்கள் சரியா. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டரோட என்ன மல்டிப்ளை பண்ணால் இந்த டினாமினேட்டர் வரும் சொல்லி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்கப்பா சரியா. தட் இஸ் இங்கே போட்டுக்கிற டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க, டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் பண்ணுங்கள் சரியா. ஸோ என்ன கேன்சல் ஆகும் சொல்லி பாருங்கள். மிச்சர் கட்டம் தான் நீங்கள் வந்து நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மிச்சர் கட்டமானது இது தான் இருக்குது சரியா. ஸோ இப்போ இதை நீங்கள் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் 8 இருக்கு. ஸோ இதோட நீங்க இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இங்க இருக்க மைனஸ் இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கோங்க சரியா. ஸோ இப்போ இங்க இருக்க டினாமினேட்டர் இதுவும் நீங்க கம்பேர் பண்ணி, ஸோ இதோட என்ன மல்டிப்ளை பண்ணால் இந்த டினாமினேட்டர் வரும் சொல்லி பாருங்கள். இன் கேஸ் தெரியல அப்படின்னா இந்த டினாமினேட்டரை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க சரியா. டிவைடட் பை இங்கே இருக்க டினாமினேட்டர் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 இருக்குது சரியா. ஸோ இப்போ என்ன கேன்சல் ஆகும்னு சொல்லி பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்குது எக்ஸ் பவர் 8 பிளஸ் 8 இருக்குது சரியா. ஸோ இப்போ இந்த நியூமரேட்டரோட இந்த எக்ஸ் பவர் 8 பிளஸ் 8 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்கப்பா சரியா. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள் என்ன இருக்குது, க்யூ ஆஃப் எக்ஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்கப்பா சரியா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணுங்கள் இங்கே இருக்க எல்லா டேர்மோடையும் சரியா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் பவர் 4 வரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 2x வந்து மைனஸ் 2x க்யூப் வரும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 என்னப்பா வரும், பிளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் வந்து 6x நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள் சரியா. ஸோ 6x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்னப்பா வரும், பிளஸ் 6x க்யூப் வரும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் 6x இன்ட்டு மைனஸ் 2x என்னப்பா வரும், மைனஸ் 12x ஸ்கொயர் வரும் சரியா. ஸோ 6x இன்ட்டு பிளஸ் 4 என்னப்பா வரும், பிளஸ் 24x வரும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் இந்த 8 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து பிளஸ் 8x ஸ்கொயர் வரும். 8 இன்ட்டு மைனஸ் 2x வந்து மைனஸ் 16x வரும். ஸோ 8 இன்ட்டு பிளஸ் 4 வந்து 4 4 8 32. ஸோ பிளஸ் 32 வரும் சரியா. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 8 வந்து மைனஸ் 3 எக்ஸ் பவர் 8 வரும். மைனஸ் 3 இன்ட்டு பிளஸ் 8 என்னப்பா வரும், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும், 3 8 24 வரும் சரியா. ஸோ 24 போட்டுக்கோங்க. டிவைடட் பை இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே போட்டுக்கோங்க, எக்ஸ் பவர் 8 பிளஸ் 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4.
that is equal to என்ன power q of x வரும் சரியா so அப்ப நீங்க நியூமரேட்டர சால்வ் பண்ணுங்க so highest power என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க x power 8 தான் இருக்கு so வேற ஏதாவது x power 8 இருக்கா இல்ல so அப்ப நீங்க இந்த -3 x power 8 அப்படியே போட்டுக்கோங்க so next highest power என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க x power 4 இருக்கு வேற ஏதாவது x power 4 இருக்கா இல்ல so அப்ப நீங்க இந்த x power 4 அப்படியே போட்டுக்கோங்க plus x power 4 next x cube terms நீங்க சால்வ் பண்ணுங்க -2x cube இருக்கு ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் க்யூப் இருக்கு வேற ஏதாவது எக்ஸ் க்யூப் இருக்கா இல்லை ஸோ இது ரெண்டத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும் -2x க்யூப் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் க்யூப் வந்து ப்ளஸ் 4x க்யூப் வரும் சரி அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்னப்பா வரும் ப்ளஸ் 4x ஸ்கொயர் -12x ஸ்கொயர் வந்து -8x ஸ்கொயர் வரும் சரியா ஸோ -8x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் சரியாப்பா ஸோ உங்களுக்கு என்ன வரும் ஜீரோ தான் வரும் ஸோ அதை விட்டுருங்க ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க எக்ஸ் டேர்ம்ஸ் என்ன இருக்கு ப்ளஸ் 24x -16x இருக்கு ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்னப்பா வரும் 24 -16 பண்ணுங்க என்ன வரும் இங்கே 14 வரும் இங்கே 1 வரும் 4, 5, 6, 8 தான் ரிமைனிங் சரியா ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா ப்ளஸ் 8x வரும் சரியா கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் என்ன வரும் இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 32 இருக்குது இங்கே -24 இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்னப்பா வரும் 32 -24 பண்ணுங்கள் இங்கே 12 போகும் இங்கே 2 வரும் சரியாப்பா ஸோ உங்களுக்கு இங்கே 8 வரும் ஸோ அப்போ இங்கே நீங்கள் ப்ளஸ் 8 போட்டுக்கோங்க சரியா டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் -2x ப்ளஸ் 4 இருக்குது ஸோ புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வர மாட்டேங்குதுப்பா சரியா ஸோ அப்போ வந்து கொஷினில் தான் ஏதோ தப்பு இருக்குப்பா இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ விட்டுருங்க ஸோ கொஷினில் தான் ஏதோ தப்பு இருக்குது ஸோ அப்போ இங்கே எக்ஸ் பவர் 8க்கு பதிலாக எக்ஸ் க்யூப் வரணும் சரியா ஸோ இப்போ எக்ஸ் க்யூப் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இன்கேஸ் எக்ஸ் க்யூப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புக் ஆன்சர் கிடைக்கும் ஸோ பாருங்கள் இப்போ நீங்கள் க்வெஷ்சனில் வந்து இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் எக்ஸ் பவர் 8க்கு பதிலாக எக்ஸ் க்யூப் போட்டுக்கோங்க சரியா ஸோ இதே ஈக்குவேஷன் தான் நாங்கள் எக்ஸ் பவர் 8க்கு பதிலாக எக்ஸ் க்யூப் போட்டு என்ன வருதுன்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன் ஸோ திரும்பவும் அதே ஈக்குவேஷன் எழுதிட்டேன்ப்பா எக்ஸ் பவர் 8க்கு பதிலாக எக்ஸ் க்யூப் போட்டிருக்கேன் சரியா ஸோ இப்போ வாங்க நம்ம க்யூ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம் ஸோ இப்போ தெரியாத டேர்ம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க தெரிஞ்ச டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க சரியா ஸோ உங்களுக்கு என்ன வரும் இந்த டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 8 அப்படியே வந்துடும் சரியா ஸோ இந்த டேர்ம் இந்த பக்கம் வரும்போது இங்கே ப்ளஸ் 3 இருக்குது இந்த பக்கம் வரும்போது -3 ஆயிரும் -3 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் -2x ப்ளஸ் 4 வரும் சரியா ஸோ இந்த மைனஸ் க்யூ ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் க்யூ ஆஃப் எக்ஸ் ஆயிரும் சரியா ஸோ அப்போ இந்த ரெண்டு ரேஷ் எக்ஸ்பிரஷனையும் நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம் சரியா ஸோ இந்த மாதிரி ரெண்டு ரேஷ் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு சப்ராக்ட் பண்ண சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் பார்க்கணும் லைக்கா அன்லைக் டினாமினேட்டராக சொல்லி பார்க்கணும் சரியா ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே பாலினாமியல்ஸாக தான் இருக்குது சரியா ஸோ ஃபேக்டர்ஸாக இல்லை ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸோட பவர் வந்து 2 மேலே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும் புரிஞ்சுதாப்பா ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே நியூமரேட்டர்லேயும் ஒரு பாலினாமியல் இருக்குது சரியா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதையும் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிடுங்க ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது கேன்சல் ஆகுதா சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்ம் மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன்ப்பா சரியா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 டிவைட் பை எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 8 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன் சரியா ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு நான் வந்து டினாமினேட்டர் மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணுறேன் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 8 ஸோ இந்த 8 நம்ம எப்படி எழுதலாம் 2³ அப்படி சொல்லி நம்ம எழுதலாமா எஸ் ஸோ இதை பார்க்கறதுக்கு இப்போ எப்படி இருக்குது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் மாதிரி தானே இருக்குது ஸோ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்ம்னா என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஸோ இதுதான் ஃபார்முலா சரியா ஸோ அப்போ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது பிக்கு பதிலாக 2 இருக்குது ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னால் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஏனது எக்ஸ் பி என்னது 2 சரியா ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்னப்பா வரும் 2 ஸ்கொயர் வந்து 4 வரும் சரியா ஸோ இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 வரும் சரியா ஸோ எக்ஸ் க்யூ ப்ளஸ் 8 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுடைய ஃபேக்டர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நான் நியூமரேட்டரும் நான் ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் பா தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8 நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் சரியா ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்க டேர்மும் இதுவும் மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ 1 × 8 வந்து 8 வரும் இங்கே என்ன இருக்குது 6 இருக்குது ஸோ ஏதோ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும் ஆட் பண்ணால் 6 வரணும் ஸோ இப்போ நீங்கள் 8 தான் ஃபேக்டரைஸ் பண்ணும் 8 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள் 2 × 4 = 8 வருமா 2 × 4 மல்டிப்ளை பண்ணால் 8 வரும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 + 4 ஆட் பண்ணால் 6 வரும் ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டிய நம்பர்ஸ் 2 ம் 4 தான் சரியா ஸோ 2 × 4 மல்டிப்ளை பண்ணால் 8 வரும் 2 + 4 பண்ணால் 6 வரும் ஸோ இப்போ இந்த 6x பதிலாக நம்ம என்ன எழுதலாம் 2x ப்ளஸ் 4x எழுதலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4x ப்ளஸ் 8
ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம என்ன காமன் எடுக்கலாம், எக்ஸ் காமன் எடுக்கலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம என்ன காமன் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் டூ வரும் சொல்லி பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே மல்டிபிள் ஆஃப் ஃபோராக இருக்குது. ஸோ ஃபோர் காமன் எடுக்கலாமா, எஸ். ஸோ ஃபோர் காமன் எடுத்தால் என்னப்பா வரும், இங்கே எக்ஸ் வரும், ப்ளஸ் எயிட்லேருந்து ஃபோர் வெளியே போச்சு அப்படின்னா என்னப்பா வரும், டூ வரும், சரியா? ஸோ இங்கே டூ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம் தான் நம்ம என்ன காமன் எடுக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் டூ காமன் எடுக்கலாம். மிச்சம் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இருக்குது, சரியா? ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்முடைய ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ நம்ம இந்த நியூமரேட்டருக்குரிய ஃபேக்டர் டினாமினேட்டருக்குரிய ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ எழுதிக்கோங்க, இந்த டேர்ம் நான் திரும்ப ரீரைட் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எயிட் நான் திரும்ப ரீரைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணதை எழுதிப்போம். எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் எயிட்டுக்கு பதிலாக இந்த ஃபேக்டர் எழுதிக்கோங்க நம்ம கண்டுபிடிச்சது, எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ இப்போ என்ன கேன்சல் பண்ண முடியும் சரி பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ கேன்சல் பண்ணலாம். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது கிடைக்குதுப்பா, புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம வந்து க்வெஸ்சனில் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் பதிலாக இதை நம்ம எழுதிக்கலாம். இதை தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணி எழுதியிருக்கோம், புரிஞ்சுதாப்பா? ஸோ பாருங்கள், இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம சால்வ் பண்ண எக்ஸ்பிரஷன் போட்டுப்போம், சரியா? எக்ஸ்பிரஷன் போட்டுட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், இந்த டேர்ம் பதிலாக அந்த எக்ஸ்பிரஷனை போட்டுக்கிறேன். ஸோ இந்த டேர்ம் பதிலாக இந்த எக்ஸ்பிரஷன் போட்டுட்டேன்ப்பா, சரியா? திரும்பவும் அந்த ஈக்வேஷனை ரீரைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு ரேஷ் எக்ஸ்பிரஷனையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் டினாமினேட்டர் செக் பண்ணுங்கள், இந்த ரெண்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, சேமாக இருக்குது. ஸோ லைக் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ லைக் டினாமினேட்டர் இருந்தால் என்ன பண்ணணும், சேம் டினாமினேட்டர் இருந்தால் இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படியே போட்டுக்கோங்க. நியூமரேட்டர் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், இங்கே என்ன இருக்குது, மைனஸ் த்ரீ இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க, சரியாப்பா? ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், என்ன வரும், எக்ஸ் டேர்ம்ஸ் அவ்வளோதான், ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் போட்டுக்கோங்க, சரியா? ப்ளஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ என்னப்பா வரும், ப்ளஸ் ஒன் வரும், டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் தட் இஸ் ஈக்குவல் டு கியூ ஆஃப் எக்ஸ் வரும். ஸோ இதுக்கு மேலே இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, சரியா? ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சர் என்னென்னா இதுதான்ப்பா, சரியா? ஸோ இதுதான் உங்களுடைய புக் ஆன்சரும். இன்கேஸ் உங்களுக்கு புக் ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் க்வெஸ்சனில் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும், சரியா? இங்கே எயிட்டுக்கு பதிலாக க்யூ போட்டுக்கணும். இல்லை இன்கேஸ் புக்குரிய க்வெஸ்சன் கரெக்டு தான் அப்படின்னா உங்கள் ஆன்சர் இது தான்ப்பா. ஸோ இங்கே பாருங்கள், இது தான் உங்களுடைய ஆன்சர், மைனஸ் த்ரீ எக்ஸ் பவர் எயிட் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் கியூ ப்ளஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் எயிட் டிவைடட் பை இந்த டேர்ம் தான் உங்களுடைய ஆன்சர், புரிஞ்சுதா?